அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஜோதிடத்தில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வாக பரிகாரங்கள் சொல்லுவாங்க. ஒவ்வொருவரோட ஜாதகத்திலையும் கிரக நிலையை பொறுத்து தான் ஒவ்வொருவருக்கான பொது பலன்களும் குறிப்பிட்ட தனி பலன்களும் கிடைப்பது வழக்கம். அந்த வகையில் ஜோதிடத்தின் அடிப்படையில் பொதுவாகவே புத்திசாலித்தனமான ராசிகள் யார் அப்படிங்கிறத சொல்லப்படுது. அதாவது 12 ராசிகளில் குறிப்பிட்ட சில ராசிகள் மட்டும் அதிகமான புத்திசாலித்தனமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். இந்த ராசிகளில் உங்களுடைய ராசிகளும் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமானதாகவும் அமையும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒருவர் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது மற்றவர்களுடைய உணர்ச்சிகளையும் புரிந்து கொண்டு வெளிப்படுத்துபவனே நல்ல குணம் கொண்டவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயம்தான் தான் நினைத்த செயலை நிறைவேற்ற தான் உழைப்பதோடு மற்றவர்களையும் அதில் ஈடுபடுத்தி உழைக்க வைத்தால், அல்லது மற்றவர்களின் உணர்ச்சிகளையும் புரிந்து கொண்டு தன்னுடைய உணர்வுகளை புரிய வைக்கக்கூடியவர்கள் தாங்கள் நினைப்பதை சிறப்பாக நிறைவேற்றிக் கொள்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவருடைய ஜாதகத்தில் தனக்காரகன் குரு பகவான், ஞானக்காரகன் கேது, கல்வி, ஞானம், தனம் போன்றவற்றை தரக்கூடிய புதன் ஆகிய கிரகங்களின் சிறப்பாக அமைவதோடு ஆதிக்கம் ஆளுமை நிறைந்த சூரியன் எதிலும் போர் வீரன் போன்று மிக வலிமையுடன் செயல்படக்கூடிய செவ்வாய் போன்ற ராசிகள் ஒருவருடைய ஜாதகத்தில் சிறப்பாக அமைந்திருந்தது அப்படின்னா அவர்கள் புத்திசாலித்தனமான ராசிக்காரர்களாக திகழ்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி கிரக நிலையை பொறுத்து பகுத்து ஆராயக்கூடியவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் அதிபுத்திசாலிகளாக இருப்பார்கள் என்பதையும் பார்க்கலாம். முதலாவதா அப்படி அதிபுத்திசாலியாக இருக்கிறவர்களில் சொல்லப்படுவது மேஷ ராசிக்காரர்கள். அடிப்படையாகவே மேசராசிக்காரர்கள் அதிபுத்திசாலித்தனமாக இருப்பாங்களாம். அவர்கள் செவ்வாய்க்கு அதிபதியாக கொண்ட ராசி என்பதால் எதிலுமே தைரியமாக செயல்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இருப்பினும் எதையும் முழுமையாக புரிந்து கொள்வதற்கு முன் அதிக கோபப்படக்கூடிய ராசிகளும் இந்த மேசராசிக்காரர்கள் தான். நீங்கள் மேசராசிக்காரங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எதற்கெடுத்தாலும் கோபப்படக்கூடிய நிலை இருந்தாலும் எதையுமே தைரியமாக செய்து முடிப்பீர்கள் அப்படிங்கிறதால உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு உயரங்களை எட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு அமையும். இருப்பினும் மேஷராசிக்காரர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக குணத்தை கொண்டவர்களாக இருப்பாங்க. அடம் பிடிக்கும் குணத்தை சற்று மாற்றிக்கொள்வதால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்படின்னு மேஷராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது. அதாவது அடிப்படையில் மேஷராசிக்காரர்கள் அதிகமான புத்திசாலித்தனத்தோடு இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் அடுத்ததாக புத்திசாலித்தனத்துடன் இருக்கக்கூடிய ராசிகளில் சொல்லக்கூடியது கடகராசி. வலிமை வாய்ந்த ராசிகளில் முதலிடம் பிடிக்கக்கூடிய ராசி அப்படின்னா அது கடகராசி தான். யாரிடத்திலும் அன்பும் ஆதரவுமாக செயல்படக்கூடியது தான் கடகராசியின் பலன் அப்படின்னு கூட சொல்லலாம். சிறிய விஷயங்கள் கூட இவர்களுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்த இவர்கள் விடமாட்டாங்க. தன்னை தானே ஊக்குவித்து கொள்ளக்கூடிய இவர்கள் வாழ்வில் எதையுமே வென்று காட்டுபவர்களாக தான் விளங்குவாங்க. இவர்களால் எதையுமே செய்து முடிக்க முடியும், சாதிக்க முடியும் அப்படிங்கிறத முதலிலேயே தெரிந்து வைத்து கொண்டவர்களாக இந்த கடகராசிக்காரர்கள் இருப்பாங்க. மொத்தத்தில் புத்திசாலித்தனத்தில் அடுத்ததாக இருக்கக்கூடியது கடகராசி. இதே போல அடுத்த ராசியாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா சிம்மம் ராசி. அதிக ஆதிக்க சக்தியும் ஆதிக்க குணமும் நிறைந்தவர்களாக சிம்மராசிக்காரர்கள் இருப்பாங்க. அதிக ஊக்க சக்தி கொண்ட இவர்கள் ஒவ்வொரு முறையும் தங்கள் எடுத்துக்கொண்ட செயலை மிக சரியாக செய்து முடிப்பாங்க. அதாவது சிம்மராசிக்காரர்கள் எதிலுமே முதலிடம் பிடிக்க வேண்டும், நாம தான் எல்லாமே முதலிடத்தில் வகிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அதிகப்படியான நம்பிக்கையும் தைரியமும் கொண்டவர்களாக சிம்மராசிக்காரர்கள் இருப்பாங்க. அதே சமயம் மற்றவர்களை காட்டிலும் அவர்கள் யோசிப்பது அதிகப்படியான புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தும் வகையில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். இவர்களுடைய பேச்சாற்றலால் எதிரியாக இருந்தாலும் தங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வைப்பாங்க இந்த சிம்மராசிக்காரர்கள். இவர்களின் ஒரே ஒரு குறைபாடு கோபம் அப்படின்னு சொல்லலாம். சிம்மராசிக்காரர்கள் அதிகப்படியான கோபத்திற்கு ஆளாக இருப்பாங்க. அதாவது சிறு விஷயமாக இருந்தால் கூட அதிகப்படியான கோபம் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும். நீங்கள் சிம்மராசிக்காரர்களாக இருக்கிறீங்க, உங்களுக்கும் இது போன்ற கோபம் வருது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசிக்காரர்கள்.
இவர்கள் இயல்பாகவே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை முடிக்க தீவிரமாக செயல்படுவாங்க. எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் அந்த செயல்பாட்டில் முழுமையாக இறங்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த விருச்சிக ராசிக்காரர்களின் கனவை நிறைவேற்ற தீவிரமாக முயற்சிப்பவர்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இவர்களை சுற்றி இருக்கிறவங்க இவர்களுடன் இருப்பதையே விரும்புவாங்களாம். அதாவது அனைவரையும் கவரக்கூடிய சக்தி இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இவர்கள் அனைவரிடத்திலும் அன்புடன் நடந்து கொள்வாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆராய்ந்து கணக்கிட்டு செய்வதால அனைத்திலுமே வெற்றி வகை பெறக்கூடிய புத்திசாலியாக செயல்படக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். புத்திசாலித்தனத்தில் செயல்படக்கூடியதில் இவர்களும் முக்கியமான ஒரு ராசியில் இடம்பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது விருச்சிக ராசிக்காரர்கள் எதையும் அன்புடனும் பணிவுடனும் முழுமையாகவும் செயல்படுத்தக்கூடிய ராசிக்காரர்கள் அப்படிங்கிறதால இந்த ராசிக்காரர்கள் புத்திசாலித்தனமான ராசிக்காரர்களில் இடம் பிடிக்கிறாங்க. இதே போல அடுத்ததாக சொல்லக்கூடிய ராசி என்ன அப்படின்னா கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்கள் அதிக அறிவாற்றலுடன் இருக்கும் கும்பராசிக்காரர்கள் எதையுமே வெளியில் காட்டிக்கொள்ளாமலேயே இருப்பாங்களாம். இவர்களுடைய வயதிற்கும் செயல்பாட்டிற்கும் சம்பந்தமே இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. இளம் வயதினராக இருந்தாலும் கூட இந்த கும்பராசிக்காரர்கள் அவர்களுடைய எண்ணமும் செயல்பாடும் பெரிய மனிதர்களைப் போல சிந்தித்து செயல்படுவாங்களாம். எதிலேயுமே மிகவும் புத்திசாலித்தனமாகவும் அதிகப்படியான அறிவாற்றல் பெற்றவர்களாகவும் கும்பராசிக்காரர்கள் இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அதற்கான தீர்வை கண்டறிந்து வெற்றிக்கு செயல்படுவார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள். எந்த ஒரு கடினமான நேரமாக இருந்தாலும் கூட அதை எப்படி சமாளித்து முன்னேற வேண்டும் அப்படின்னு செயல்படக்கூடியவங்க தான் இவங்க. அல்லது வெற்றி பெற வேண்டும் என்பதில் ஆர்வமிக்கதாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை செய்து முடிப்பாங்களாம் இந்த கும்பராசிக்காரர்கள். இப்படி புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடிய ராசிகளில் மிகவும் முக்கியமான இடமாகவும் கும்பராசிக்காரர்கள் சொல்கிறாங்க. அதாவது 5 ராசிக்காரர்கள் புத்திசாலித்தனமான ராசிக்காரர்களாக சொல்கிறாங்க. கும்பம் ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்கள், கடகராசிக்காரர்கள், மேஷ ராசிக்காரர்கள், இவர்கள் 5 ராசிக்காரர்களும் புத்திசாலித்தனத்தில் 12 ராசிகளில் தனித்துவம் பெற்றவர்களாக சொல்கிறாங்க. இந்த 5 ராசிக்களில் நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த குணாதிசயங்கள் உங்களுடன் ஒத்து போகிறதா அப்படிங்கிறதையும் மறக்காமல் தெரிவிங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அதாவது இந்த 5 ராசியினர் மட்டும்தான் புத்திசாலித்தனத்தோடு செயல்படுவாங்களா அப்படின்னு? ஆனால் அப்படி அர்த்தம் கிடையாது. இந்த 5 ராசியினரை தவிர மற்ற ராசிகளிடத்திலும் புத்திசாலித்தனம் அதிகமானதாக இருக்கும். ஆனாலும் மற்ற ராசிகளுடன் ஒப்பிடும் பொழுது புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டாலும் இந்த 5 ராசியினர் புத்திசாலித்தனத்தில் சற்று அதிகமாகவே செயல்படுவார்கள் அப்படிங்கிறதால தான் ஜோதிடத்தில் இந்த 5 ராசிக்காரர்களும் அதிக புத்திசாலித்தனமான ராசிக்காரர்கள் அப்படின்னு குறிப்பிடப்படுறாங்க. இதே போல 12 ராசிகளில் அதிகமாக கவலைப்பட்டு மன அழுத்தத்திற்கு ஆளாகக்கூடிய 5 ராசிகள் அப்படின்னு சில சொல்லப்படுது. அதாவது சிலர் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிக்கலான மனக்கவலை தரக்கூடிய சூழ்நிலையை நாம் சமாளிக்க முடியாத போது மன அழுத்தத்திற்கு ஆளாகி பீதியடைய ஆரம்பிப்பாங்க. அது சிறிய விஷயமாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ளாமல் அது குறித்து கவலைப்பட்ட ஆரம்பிப்பாங்க. நம்மள சில பேர் இது போன்ற சூழ்நிலைகளை அடிக்கடி அதிகமாக நம்ம சந்திச்சிருப்போம். இதன் காரணமாக எந்த ஒரு செயலை எடுத்தாலும் அதில் முழுமையாக அவர்களால் பங்கேற்க முடியாது. இதனால் எதிலுமே கவனம் செலுத்த முடியாத நிலை கூட ஏற்படலாம். இதெல்லாம் ஏன் அப்படின்னா அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு கோபமாக கூட இருக்கலாம். நாம் முன்னே பார்த்தது போல் புத்திசாலித்தனமாக இருந்தாலும் அதிகமாக கோபப்படக்கூடிய ராசியில் சிம்மம் ராசி பார்த்தோம். இந்த அதிகமாக மன அழுத்தத்திற்கு உள்ளாகக்கூடிய ராசிகளில் சிம்ம ராசிக்காரர்களும் ஒருவராக சொல்லப்படுது. இதே போல் கடகராசிக்காரர்களும் இதில் ஒருவராக சொல்கிறாங்க. அடுத்ததா துலாம் ராசிக்காரர்கள். துலாம் ராசிக்காரர்களும் ஒரு சிறிய விஷயமாக இருந்தால் கூட அதை பெரிதாகி மிகைப்படுத்தி அவர்கள் தங்களை தாங்களே காயப்படுத்தி கொள்வாங்க அப்படின்னு சொல்லலாம். இதனால் அவங்க அதிகப்படியான மன அழுத்தத்திற்கு உள்ளாவாங்க. இதே போல் அடுத்ததாக சொல்லப்படுவது கன்னிராசி. கன்னிராசிக்காரர்கள் சாதாரண விஷயத்தை பெரிய பிரச்சனையாக நினைத்து மனம் கலங்கும் போது தங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றவாறு எதுவும் நடக்கலையே அப்படின்னு அவங்க மன அழுத்தத்தில் இருப்பாங்க. அடுத்த
அடுத்ததாக சொல்லப்படுவது தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசியினர் திட்டங்களை தீட்டுவதில் அல்லது அவற்றை செயல்படுத்துவது பற்றி சிறிதும் யோசிக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு அசாதாரண சூழ்நிலையில் அவர்கள் சாதாரண நிகழ்வு அல்லது விஷயங்களை மிகைப்படுத்தி கொண்டு மற்றவர்களிடமும் முரட்டுத்தனமாக நடக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே தான் தனுசு ராசியினர் எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக யோசிப்பதை தவிர்ப்பது நல்லது, மிகைப்படுத்தி மனதில் நினைத்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி புத்திசாலித்தனமாக 5 ராசிகள் சொல்லப்பட்டாலும் மன அழுத்தத்திற்கு உள்ளாவாங்க அப்படின்னு சொல்லப்படுவது மீதி 5 ராசிக்காரர்களை சொல்கிறாங்க. இப்படி இரண்டும் கலந்தது தான் ஒரு சில ராசிகளில் இருப்பாங்க. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் புத்திசாலித்தனமான ராசிக்காரர்களும் மன அழுத்தத்திற்கு உள்ளாகக்கூடிய கவலைப்படக்கூடிய ராசிக்காரர்களும் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் அமைந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.